ஹலோ ஹாய், வெல்கம் டு என் வழி தனி வழி ட்ராவல் விளாக். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்திலே ரொம்ப முக்கிய புகழ்பெற்ற ஒரு கோவில் தலத்துக்கு தாங்க நம்ம வந்திருக்கோம். இந்த பிரபஞ்சத்தில் ஆண் இல்லாமல் பெண் இல்லை, பெண் இல்லாமல் ஆண் தனித்து இயங்கவே முடியாதுன்றதானங்க இந்த உலக நியதி. அதே மாதிரி தான் சிவன் இல்லாமல் சக்தி இல்லை, சக்தி இல்லாமல் சிவன் இல்லைன்னு எடுத்த அவதாரமே தாங்க இந்த அர்த்தநாதீஸ்வரர் திருக்கோயில். அர்த்தநாதீஸ்வரர் திருக்கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டு நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற திருச்செங்கோட்டில் தாங்க அமைஞ்சிருக்கு. இங்கே நம்ம எப்படா போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாமக்கல்லேருந்து திருச்செங்கோடு வெறும் 37 கிலோமீட்டரும், ஈரோட்டிலேருந்து திருச்செங்கோடு வெறும் 23 கிலோமீட்டரில் தாங்க அமைஞ்சிருக்கு. நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டீங்கன்னா, திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அர்த்தநாதீஸ்வரர் கோயில் சார்பாகவே கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு ஸ்பெஷல் பஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் திருச்செங்கோடுலேருந்து அர்த்தநாதீஸ்வரர் கோயிலுக்கு வர மொத்தம் 4 பஸ்ஸுங்க. அங்கே 2 பஸ் கிளம்போது இங்கேயும் 2 பஸ் கிளம்பிடுங்க. காலை 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிற பஸ் இங்கே அர்த்தநாதீஸ்வரர் கோயிலேருந்து கடைசி பஸ் 7 மணிக்கும் கிளம்புதுங்க. இந்த பஸ்ஸில் 40 பேர்லேருந்து 50 பேர் பயணிக்கிற வரைக்கும் ரொம்ப அருமையாகவே கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாகவே இவங்க ரொம்ப சேஃபாக சூப்பராக நம்மளை பாதுகாப்பாக கூப்பிட்டு போய் கூப்பிட்டு வராங்க. நாங்கள் வேனில் வந்ததால் எங்கள் வேனை நாங்கள் வெளியே பார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே கீழே இருந்து இந்த பஸ்ஸில் தாங்க நாங்கள் போனோம். எங்களுக்கு ஒரு ஆளுக்கு 10 ரூபாய் சார்ஜ் பண்ணாங்க. நீங்கள் இந்த ரோட்வேஸில் மட்டும்தான் போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா, அப்படிலாம் இல்லைங்க. இங்கே கோவிலில் படிக்கட்டும் இருக்குது, மொத்தம் 1200 படிக்கட்டுனும் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் படிக்கட் மூலியமாகவும் ட்ராவல் பண்ணலாம், இல்லை நீங்கள் ஓன் வெஹிக்கல் 2-வீலரோ காரோ வச்சுனாலும் வரலாம். பட் உங்களுக்கு மினி வேன் பஸ் அலோடு இல்லைன்றதுனால வேணா, இங்கே ரோடு ரொம்ப சின்னதுங்க. நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம், ரோடு ரொம்ப சின்னது. நீங்கள் ஆப்போசிட்டில் ஒரு பஸ்ஸோ வேற ஏதோ வந்தால் ரொம்ப டேஞ்சராக இருக்கும். ஸோ அதனால தான் கவர்மெண்ட் இந்த ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. கோவில் கீழேருந்து கோவில் மேலே போகிறதுக்கு வெறும் 15-20 மினிட்ஸ் தாங்க ஆகும். நம்ம போகிற வழியில் அந்த நாங்கள் ஒரு 5:30 கிட்ட போயிருந்தோங்க. ஸோ அந்த சன் செட் ஆகும் போது ரொம்ப அழகாக ரம்மியமாக காட்சியளிச்சதுங்க. ஒரு 15 மினிட்ஸ் ட்ராவலுக்கு அப்புறம் கோவிலோட பஸ் நம்மளை இந்த இடத்துல கொண்டு வந்து விட்டுருவோங்க. இங்கேருந்து நம்ம ஒரு ஒருத்தரை இறங்கி ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க இருக்கும். நம்ம உள்ளே போய் கோவிலுக்குள்ளே போயிடலாங்க. ஆக்சுவலாக நாங்கள் போகும்போது போகிறதுக்கே 6:00 ஆகிடுச்சுங்க. போகும்போது நாங்கள் ஒருத்தருக்கு அந்த ஊர்த்து ஆளுக்கு தெரிஞ்சவருக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்க, அவங்க வந்து இல்லை 6:00 கோவிலே மூடிடுவாங்க, ஸோ நீங்கள் வரதே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே போய் கிட்ட போய் விசாரிக்கும் போது தான் சொன்னாங்க, இல்லை ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி இந்த இதுவும் மாற்றிட்டாங்க. இங்கே வந்து அறநிலையத்துறை அமைச்சர்கிட்ட சொல்லி கோவிலை வந்து 7:00 ஓப்பன் பண்ண வரைக்கும் நாங்கள் வச்சுட்டோம். ஏன்னா இந்த மாதிரி வெளியூர்லேருந்து வர பயணிகள் வந்து இது தெரியாமல் நிறைய பேர் வரதால கோவில் மூடுறது ரொம்ப ஏமாற்றத்தோடு திரும்பி போயிடுறதால கொஞ்சம் 1 ஹவர் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 6:00 க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் முன்னாடி கொஞ்சம் வருஷமாகவே 7:00 வரைக்கும் வச்சுருக்காங்க. ஸோ லாஸ்ட் பஸ் 7:00 வரைக்குங்க. நீங்கள் யாருன்னா வரீங்கன்னா பயப்பட தேவையில்ல, 6:00 வரைக்கும் தான் கோவில்னு. 7:00 தாங்க இங்கே நட சாத்துவாங்க. ஸோ லாஸ்ட் பஸ் 6:50 இருக்குங்க. நீங்கள் லாஸ்ட் பஸ் பிடிச்சி கூட கீழே வந்துடலாம், இல்லை ஓன் வெஹிக்கல்னா உங்களுக்கு ப்ராப்ளம். இந்த 5 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் நடந்து வந்துட்டு பார்த்த முதல் இடமே இந்த மாதிரி ஒரு இடம் தாங்க. நான்லாம் ரொம்ப நான் திருச்செங்கோடு வந்து எக்ஸ்பெக்டேஷனே வைக்கலங்க, எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் திருச்செங்கோடுன்றதே ஏதோ ஒரு மணல் கிராமமாக இருக்கும் போல அப்படின்னா, வேணா நாங்கள்லாம் வந்து நம்ம சென்னை காஞ்சிபுரம் சைடில் இருந்து பழகிட்டோம். ஸோ திருச்செங்கோடு வந்து எனக்கு ஏதோ ஒரு கிராமம் போல அப்படின்னு நினச்சேன். உள்ளே போய் பார்த்தா அது இவ்வளோ பெரிய ஊருன்றது இந்த மலை மேலே நிற்கும் போது தாங்க எங்களுக்கு தெரிஞ்சுது. நீங்கள் கீழேருந்து படிக்கெட் சொன்ன இல்லைங்களா, நீங்கள் அப்படி வரும்போது வரும்போது அதோட என்ட்ரன்ஸ் வந்து படிக்கெட் முடிகிற இடம் இப்படி தாங்க. கரெக்டாக கோயில் வாசல்லே உங்களுக்கு அந்த என்ட்ரன்ஸ் வந்து முடியுங்க. நீங்கள் அங்கேருந்து கோயில் உள்ள ஈஸியாகவே வந்துடலாங்க. இந்த கோவில் உருவான வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா, தீவிர சிவபக்தரான விருங்கி முனிவர் அப்படின்னு ஒருத்தர் இருந்ததாகவும், அந்த முனிவர் சிவனை மட்டுமே வழிபட்டதால் பார்வதி அம்மா கோபமடைந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த கோபத்தை சமாதானப்படுத்தவே சிவனெடுத்த அவதாரமான வலது பக்கம் கங்கா சடாமுடி புலித்தோலை கொண்டும் இடது பக்கம் சேலை கொலுசு அணிந்து கொண்டு பார்வதியாகவும் இரண்டும் கலந்த மாதிரி அர்த்தநாதீஸ்வரராகவே உருவெடுத்தாருங்க. இந்த கோவிலோட சிறப்புமே அதுதாங்க. நம்ம எல்லா சிவன் கோயிலையுமே லிங்க வடிவத்தில் தான் நம்ம வந்து சிவனை தரிசிச்சுப்போம். ஆனால் இந்த கோவிலில் லிங்கமாக இல்லாமல் ஒரு சிலை வடிவத்தில் வந்து நம்ம சிவனை பார்க்கறதே பெரும் பாக்கியங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் தேவாரம் பாடல் பெற்ற புகழ்பெற்ற கோயிலாகவும் கருதப்படுதுங்க. அதாவது இந்த கொங்கு நாட்டில் மொத்தம் 7 திருத்தலங்களில் தேவாரம் பாடியிருக்காங்க. அதில் 4வது திருத்தலமான இந்த அர்த்தநாதீஸ்வரர் கோயிலில் தேவாரம் புகழ் பெற்றிருக்குங்க. அது மட்டுமே இல்லாமல் இந்த கோவிலில் திருநாள சம்பந்தரும் பாடல் பெற்றிருக்கிறதுக்கு இந்த கோயிலோட இன்னொரு சிறப்புங்க. சிவன் எத்தனையோ பேர் இருக்கும் போது அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு பெயர் வர காரணம் என்ன அப்படின்னு நம்ம அங்கே இருக்கிற ஐயரை கேட்கும் போது அதில் அவர் என்ன சொல்ல வந்தாருன்னா, அர்த்தம் என்றால் பாதி, நாரி என்றால் பெண். இந்த உருவத்தில் பாதி பெண் வடிவத்தில் இருக்கிறதால இந்த கோவிலுக்கு அர்த்தநாதீஸ்வரர் ஆலயம் அப்படின்ட்டு பேர் வந்து தான் அந்த ஐயர் நம்மளுக்கு சொன்னாருங்க.
இந்த மலைக்கு நாகமலைன்னு அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கணும் அந்த ஊர் மக்கள் கொஞ்சம் பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இந்த கோவில் வந்து ஒரு 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவிலாகவும், இந்த சிலை வந்து வெள்ளை நவபாஷையான சிலை. அந்த காலத்தில் சிவன் வந்து தானாக உருவெடுக்கும் போது வெள்ளை நவபாஷையில் நாகங்கள் தான் இந்த சிவனை வந்து பாதுகாத்துட்டு வந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. ஸோ இங்கே எந்த மாதிரி நாகதோஷம் இருந்தாலும் இந்த கோயிலுக்கு வந்து அது தீர்ந்து போவோம் அப்படின்னு இங்கே நம்பப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே கணவன் மனைவிக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து வேணாலும் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். இல்லை கணவன் மனைவியும் ஏதோ ஒரு விவாகரத்து அளவு போயிட்டாங்க அப்படின்றவங்களுக்கும் இந்த கோயில் வந்து நிறைய பேரோட வாழ்க்கையே மாற்றிருக்கு அப்படின்னு அங்கே இருக்கிற நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. என்னதான் இது அர்த்தநாதீஸ்வர சிவனாலயமாகவே இருந்தாலும் இங்கே முதல் மரியாதை எல்லாமே செங்கோட்டு வேலவன் சொன்னப்படுற முருகப்பெருமானுக்கு தாங்க. இங்கே என்ன ஃபஸ்ட்டு நடந்தாலும் முதல்ல சிவனுக்கு பண்ணாமல் முருகருக்கு இங்கே பண்ணுறதாங்க இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பே. அது என்ன சிவன் கோயிலில் முருகருக்கு ஃபஸ்ட்டு மரியாதை அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு நான் அங்கே இருக்கிற ஐயரை மறுபடியும் கேட்கும் போது, முதல்ல ஞானப்பழத்துக்காக சண்டை போட்டு அவர் பழனிமலைக்கு போனதாகவும், இருந்தாலும் அந்த பழனிமலையிலேருந்து பார்க்கும்போது அந்த கைலாய மலை தெரிஞ்சதாகவும், அவர் அங்கேருந்து கோவம் அடைஞ்சு மட்டும் திருச்செங்கோடு வந்ததால் தாங்க இங்கே ஃபஸ்ட்டு அவருக்கு மரியாதை அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிற ஐயர் சொன்னாருங்க. அர்த்தநாதீஸ்வரர் வரத்துக்கு முன்னாடியே முருகர் இந்த திருச்செங்கோடுக்கு வந்து இந்த மலையில் இருந்ததாகவும், அதனால் முதல் மரியாதை முருகருக்கும் இரண்டாவது மரியாதை தான் அர்த்தநாதீஸ்வரருக்கும்ன்றதுனால தான் இங்கே இருக்கிற வழிபாடு அப்படியே தொடர்ந்து நடைபெற்றே வந்துட்டுருக்குங்க. இங்கே முருகருக்கு மட்டும் இல்லைங்க, பெருமாளுக்குமே சன்னதி இருக்குது. இங்கே எதுக்குடா பெருமாளுக்கு சன்னதின்னு மறுபடியும் ஒரு ஐயரை கேட்கும் போது அவர் என்ன பதில் சொன்னாருன்னு, அர்த்தநாதீஸ்வரர் ஆவரத்துக்கு பார்வதி அம்மா இடது பக்கம் போகும்போதும் கேட்கும் போது அதுக்கு சிவன் என்ன சொல்லியிருக்காருன்னு, கேதாரிய கௌரி விரதம் அப்படின்னு ஒரு விரதத்தை நீ கடைபிடிக்கணும்னோ, அது நீ 21 கழிவுலக ஆண்டத்தையும் நீ கடைபிடிக்கணும், அப்படி கடைபிடிக்காம மட்டும்தானே நீ என்னோட இடது பக்கம் வர முடியும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காருங்க. இது அவங்க கடைபிடிச்சு முழுசாக முடிச்சோ முடிச்சிட்டாங்க. ஆனால் இது யாரா சொல்லி கொடுத்துருக்குங்கன்னு பார்த்தா சிவன் இல்லைங்க, அவரோட அண்ணனா கருதப்படுற, அதாவது பார்வதி அவங்க அண்ணனா கருதப்படுற பெருமாள் தாங்க இதை சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ அதனால தான் இந்த கோவிலில் பெருமாளுக்கும் ஒரு சன்னதி வச்சிருக்காங்க. இந்த கேதார கௌரி விரதம் இன்னமும் இந்த கோவிலில் சிறப்பாக நடைபெற்று வருதுங்க. ஆனால் 21 ஆண்டு காலம் இல்லாமல் 21 நாள் மட்டும், ஆண்டுக்கு 21 நாள் மட்டும் இங்கே கடைபிடிச்சிட்டு வராங்க. அதுவும் இந்த கோவிலோட இன்னொரு சிறப்புங்க. இந்த அர்த்தநாதீஸ்வரருக்கு பூஜை பண்ணும்போது ஒரு மந்திரம் சிவனுக்கும் இன்னொரு மந்திரம் பார்வதிக்குமே சொல்லி தாங்க பூஜை பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நவபாஷனை சிலைக்கு அடியில் ஒரு சுனை ஒன்று உருவாகிறதாகவும், அந்த சுனையில் வர தண்ணியை தான் வர பக்தர்களுக்கு தீர்த்தமாகவும் பல வருஷமாகவே இங்கே தந்துட்டுருக்காங்க. முக்கியமாக இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலையில் எப்படி பௌர்ணமிக்கான கிரிவலமோ கார்த்திகை தீபமோ ஏற்றுறாங்களோ அதே தாங்க இந்த கோவிலையும் பண்ணாங்க. பௌர்ணமிக்கு இந்த அர்த்தநாதீஸ்வரர் கிரிவலத்தை நிறைய பேர் அந்த ஊர் மக்கள் சுற்றிட்டு இருக்காங்க. கோவிலையும் கோவிலோட வரலாறையும் ஃபுல்லாகவே பார்த்து முடிகிறதுக்குள்ளே எங்களுக்கு 6:50 ஆயிடுச்சுங்க. வெளியே வந்து பார்த்தா சூப்பராக ஒரு வியூங்க. நைட் வியூவில் திருச்செங்கோடை நான் பார்த்தேங்க. அவ்வளோ அழகாக இருந்தது அந்த மலைக்கு மேலே இந்த ஊரை நாங்கள் பார்க்கறதுக்கு. ஸோ அந்த ஊரை அழகை ரொம்ப நாளாக நரசிச்சுட்டு நாங்கள் அங்கே இருக்கிற கடைசி பஸ் 6:50 ஏறி நாங்கள் கீழே வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். திருச்செங்கோடு போகிற ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி யாரோ பிளான் பண்ணியிருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி வீடியோ நிறைய நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என் வழி தனி வழி பேஜாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.